بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، فأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أنبركني சகோதரர்களே சகோதரர்களே பெரியோர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரொருளால் பெரும் கிருபையினால் அவன் நம்மீது சுமத்தியிருக்கிற இந்த ஜுமா கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்தில் திரளாக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் செய்கிற இந்த நல்ல அமலுக்கும் ஏனைய எல்லா அமல்களுக்கும் உண்டான நிறைவான பலனை வல்லோன் அல்லாஹ் ஈருலகில் வழங்கியருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய ஜுமாவின் முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அருமையானவர்களே, சமூகம் என்பது தனி மனிதர்களைப் போல, மனிதர்களுடைய கூட்டமைப்பு தான் சமூகம். ஆக ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி ஏற்றமும் இரக்கமும் சாத்தியமும் சகஜமும், அவனுடைய வாழ்வில் அவன் பெறுகிற லாபமும் நஷ்டமும் ஒரு சகஜமான ஒன்றோ, அவன் நோய்வாய்ப்படுவதும் ஆரோக்கியமாக இருப்பதும் சந்தோஷமாக இருப்பதும் துன்பமாக இருப்பதும் எப்படி சாதாரணமான ஒன்றோ, அதே போன்றுதான் ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகம் பலமாக இருப்பதற்கும் பலவீனமாக இருப்பதும் வெற்றி பெறுவதும் தோல்வியடைவதும் அதிகாரத்தில் இருப்பதும் ஆட்சியில் இருப்பதும் அல்லது அச்சத்தில் இருப்பதும் பயத்தில் இருப்பதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதித்த விதிகளுள் ஒன்று. அதாவது நம்முடைய சமூகம் இன்றைக்கு குறிப்பாக இந்திய சமூகம், இஸ்லாமிய சமூகம் மிகப்பெரிய ஒரு அச்சத்திற்குள்ளாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். கடந்த காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் இந்த சமூகத்திற்கு நடந்திருக்குமா என்று யோசிக்க முடியாத அளவிற்கு இன்றைக்கு சமீபத்திய நிகழ்வுகள் எல்லோரையும் பதைபதைக்க வைக்கின்றன. யாரும் நாம் ஒரு பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறோம் என்று சொல்ல முடியாது. எல்லோரும், ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் ஒரு ரயிலிலே அன்றாடம் பயணிப்பதை போல் ஒரு தாடி துப்பி வைத்த ஒரு முஸ்லீமும் பயணிப்பார், டிக்கெட் எடுத்திருப்பார், அவருக்கென்று ஒதுக்கப்பட்ட கோச்சில் தான் அவர் அமைதியாக உட்கார்ந்திருப்பார், யாருக்கும் இடையூறு செய்திருக்க மாட்டார். பொதுவாக ரயில் பயணங்களிலே நாம் செல்லும் போது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடத்திலே பேச்சு கொடுப்பது வழக்கம். ஆனால் நாம் ஒரு முஸ்லீம் என்பதனால் எதற்கு தேவையில்லாமல் பேசிக்கொண்டு ஏதாவது ஒரு வம்பு வந்து விட போகிறது, நாம் பாட்டுக்கபடி அமைதியாக ஓரமாக இருக்கலாம் என்று முடிவெடுத்து கூட அவர் பயணம் செய்திருப்பார். ஆனால் திடீரென்று அவர் கொல்லப்படுவார். அதுவும் எப்படி? துப்பாக்கி ரவைக்கு பலியாவார். ஒரு கும்பலாக, ஒரு ரவுடி கும்பல், ஒரு அயோக்கிய கும்பல், ஒரு காட்டுமிராண்டி கும்பல் கூட்டாக சேர்ந்து வந்து தாக்கி ஒரு அப்பாவி முஸ்லீமை கொலை செய்திருக்கிறார்கள். கும்பல் கலவரங்களிலே இஸ்லாமியர்கள் அப்பாவிகள்
கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், அல்லது சக பயணிகள் சங்க பரிவாரத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தால் அவர்களால் திடீரென்று தாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு அரசு அதிகாரி, ஒரு அரசு அலுவலர் காக்கி சீருடையில் இருக்கும்போது மக்களை பாதுகாப்பதற்காக அவரிடத்தில் வழங்கப்பட்டிருக்கிற துப்பாக்கியை கொண்டு வெறும் அவர் முஸ்லீம் என்கிற ஒரே ஒரு காரணத்தினால், வேறு எந்த காரணமும் அல்ல. அவர் டிக்கெட் எடுக்காமல் வந்து விட்டார், சக பயணிகளுக்கு தொந்தரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார், ரவுடிசத்திலே ஈடுபடுகிறார், உள்ளே வந்து அவர் மது அருந்துகிறார், சீட்டாடுகிறார், கூச்சல் இடுகிறார், எந்த காரணமும் இல்லை. அவர் முஸ்லீம் என்பதனால், அதுவும் குருட்டுத்தனமாக ஒரே ஒரு நபர் மட்டுமல்ல, அந்த கம்பார்ட்மெண்டிலேயே எங்கெல்லாம் முஸ்லீம் இருக்கிறார் என்று தேடி பார்த்து தேடி பிடிக்கப்பட்டு அவர் கொல்லப்படுகிறார். இது நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்து நாளினுடைய அடையாளத்தை பற்றி சொன்னார்கள், ஹரஜ் அப்படின்னாங்க, திடீர் மரணங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் அப்படின்னு. அந்த திடீர் மரணத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்லும் போது, கொலை செய்தவர் ஏன் கொள்கிறோம் என்று அவருக்கும் தெரியாது, கொல்லப்படுபவர் ஏன் கொல்லப்படுகிறோம் என்று அவருக்கும் தெரியாது. அதாவது நாம் எல்லாம் ஒரு வெளிநாட்டிலே சேஃப்டியாக இருக்கிறோம், பாதுகாப்பாக இருக்கிறோம், நம்ம யாரும் வந்து தொட முடியாது, நம்ம யாரும் அடிக்க முடியாது, நம்ம யாரும் தாக்க முடியாது என்றெல்லாம் நாம் யாருமே நினைக்க முடியாது. திடீரென்று நாமும் ஊருக்கு போவோம், விமானத்திலேயே நம்முடைய வீடு வரைக்கும் போய்விட முடியுமா, விமான நிலையத்தில் இறங்குவோம், அங்கிருந்து ஒரு கார் பிடித்து நம்முடைய ஊருக்கு போவோம், ஒரு ட்ரெயின் பிடித்து ஊருக்கு போவோம், நாமும் ஒரு பிரயாணம் செய்ய வேண்டியது இருக்கிறது. யாராக இருந்தாலும் யாரும் இந்த உலகத்தில் பாதுகாப்பு வளையத்திற்குள் இருக்கிறோம் என்று நினைக்க முடியாது. ஒரு காலம் இருந்தது, நாம் எல்லாம் தென்னிந்தியாவிலே இருக்கிறோம், சேஃப்டியாக இருக்கிறோம், வளைகுடாவிலே இருக்கிறோம், பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படின்னு நினைத்துக் கொண்டிருந்தோம். இன்றைக்கு அப்படியெல்லாம் கூட நினைக்க முடியாது. பின் விளைவு என்ன வேண்டுமானாலும் வரட்டும், நம் பங்கிற்கு ஒரு ரெண்டு முஸ்லீமை கொன்று விட்டால் போதும், நம் பங்கிற்கு மூன்று முஸ்லீம்களை கொன்று விட்டால் போதும், சொல்ல முடியாது கொலை செய்த அவர் பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய அரசாங்க பதவிக்கு வருவார். அவர் எவ்வளவு பெரிய பதவிக்கு வேண்டுமானாலும் வரலாம், ஏதேனும் ஒரு கமிஷனுக்கு அவர் தலைவராக்கப்படலாம், ஏதேனும் ஒரு கூட்டுறவுக்கு அவர் பொறுப்பாளராக நியமிக்கப்படலாம், அரசாங்கத்தில் வருவாய் வரக்கூடிய ஏதேனும் துறைக்கு அவர் பொறுப்பாளராக நியமிக்கப்படலாம், சட்டம் கிட்டம் படித்து அவர் வக்கீலாக மாறிவிட்டால் பிற்காலத்தில் ஜட்ஜாக கூட ஆகலாம், வேறு ஏதேனும் ஒரு மாநிலத்திற்கு கவர்னராக கூட நியமிக்கப்படலாம். அப்ப இதை பார்த்து சாதாரணமாக விஷம் கொஞ்சோண்டு உள்ளத்திலே இருப்பவன், வெளியே கக்குவதற்கு இதுவரையும் தயங்கியவன் கூட, ஓ நாமும் நாலு பேரை சுட்டு விட்டால் நமக்கும் இப்படி பதவி கிடைக்கும், நாமும் இப்படி அதிகாரத்திற்கு வரலாம் என்கிற ஒரு எண்ண ஓட்டம் பொதுமயமாக்கப்பட்ட ஒரு கால சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாதாரணமான ஒரு காலச்சூழல் அல்ல, எளிதில் அப்படியே 10-11 கடந்து விடக்கூடிய ஒரு சம்பவமும் இது அல்ல, அன்றாடம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சில சம்பவங்கள் தான் உண்மையிலேயே நம்மை உலுக்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப இதற்கு பின்னணியில் மார்க்கத்தோடு அதை நாம் தொடர்புபடுத்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்போடு அதை கொஞ்சம் நாம் தொடர்புபடுத்தி, இப்படி ஒரு பலவீனமான சூழலிலே இருக்கிறோமே, நாம் பலம் பெறுவதற்கு மார்க்கம் சொல்லுகிற வழி என்ன என்பதை எல்லாம் கொஞ்சம் சிந்திப்பதற்கு இஸ்லாமிய சமூகம் கடமைப்பட்டிருக்கிறது. நண்பார்ந்தவர்களே, அப்ப இஸ்லாமிய சமூகம் என்று நாம் சொல்லுவது ஒரு தனி மனிதனை போல, உங்களுடைய தனி மனித வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் பலமாக நலமாக வாழ்ந்த காலமும் உண்டு, நீங்கள் நோய்வாய்ப்பட்டு ஆரோக்கியத்தை இழந்து நீங்கள் உங்களை கடந்த நாட்களும் உண்டு, பொருளாதாரத்தில் செழிப்பாக நீங்கள் இருந்த ஒரு சூழலும் உண்டு, திடீரென்று பொருளாதாரத்தில் ஒரு நெருக்கடி ஏற்பட்ட இடர்பாடுகளும் உங்கள் வாழ்வில் வந்திருக்கலாம். அதற்குண்டான காரணத்தை நீங்கள் பகுப்பாய்வு செய்து பார்க்கும் போது, ஓகே இதெல்லாம் ஒரு காரணம், இப்படி இருந்துச்சு, நான் இப்படி இருந்தேன், அப்புறம் இப்படி ஆயிடுச்சு, அதனால இப்படி ஆன என்று ஒரு ஜஸ்டிபிகேஷன், நமக்கு நாமே நியாயப்படுத்திக் கொள்வதற்குண்டான சில காரணங்கள் இருக்கும். அதே போல்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்கிறான். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை பெரும்பாலும் நாம் போதுகிற சூரா கஹ்ஃபில் வரக்கூடிய ஒரு வாசகம் தான், வலா யஸ்லிமு ரப்புக அஹதா. இதை மட்டும் மைண்ட்ல வைங்க, வலா யஸ்லிமு ரப்புக அஹதா. நபியே, உமது இறைவன் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான், அநியாயம் செய்வதில்லை. அல்லாஹ் அவனுடைய அகராதியில், அவனுக்கென்று அவன் வகுத்து வைத்திருக்கிற பாலிசியில் அநியாயம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூக்கிவிட்டான். இதை நானாக மிகைப்படுத்தி சொல்லவில்லை. ஹதீஸுல் குதுசியில் அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்,
அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னி ஹர்ரம்து துல்ம அலைய, எனக்கு நானே அநியாயம் செய்யக்கூடாது என்று தடை செய்திருக்கிறேன். அநியாயம் செய்யக்கூடாது என்கிற ஒரு பாலிசிக்குள் யார் வர முடியும் என்றால், அநியாயம் செய்வதற்கு ஆற்றல் இருந்தும், அநியாயம் செய்வதற்குண்டான அதிகாரம் இருந்தும், நான் ஒரு மேலாளராக ஒரு மேனேஜராக இருக்கிறேன், எனக்கு கீழ் 40-50 பேர் வேலை பார்க்கிறார்கள், எனக்கு முடியும், இவனுக்கு ஓவர் டைம் போட முடியும், இவனுக்கு போட முடியாது, இவனை தூக்க முடியும், இவனை வச்சுக்க முடியும், இவனுக்கு பதவி உயர்வு தர முடியும், இவனுக்கு பதவி உயர்வு தர முடியாது, இதுதான் ஒரு கெபாசிட்டி. அது இருந்தும் யார் செய்யாமல் இருக்கு, இருந்தும் செய்யக்கூடாது நினைக்கிறான், அவன் தான் பாலிசியை வகுக்க முடியும். சும்மா ஏழை பாழை அப்பாவி சொப்பாவி, அவன் வைத்து கஞ்சி அவனை கழுவுவதற்கே அவனுக்கு வசதி இல்லை, அவனுடைய ஒரு நாளும் அவனுடைய ஒரு பொழுதுமே அவனுக்கு சவாலாக இருக்கிறது, அவன் உட்கார்ந்துகிட்டு நான் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டேன் என்று சொல்வதில் அர்த்தம் அல்ல. அகிலத்தை எல்லாம் படைத்து பரிபாலித்து அண்ட சராசரங்களுக்கும் ஒரே இறைவனாக இருக்கிற அல்லாஹ், அவனிடத்தில் யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது என்கிற சட்டத்தை வகுத்து வைத்திருக்கிற அல்லாஹ் தனக்குத்தானே ஒரு பாலிசியை வைத்திருக்கிறான், நான் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது என்று முடிவெடுத்திருக்கிறேன், எனவே எனது அடியார்களே நீங்களும் யாருக்கும் அநியாயம் செய்யாதீர்கள். அப்ப அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான், யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். இவ்வளவு பெரிய அநியாயங்கள் நடக்கிறதே, இதையெல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டுதானே இருக்கிறான். இந்த காரணத்திற்காகத்தான் ஒரு முஸ்லீம் உதைபட வேண்டும் அல்லது வதைபட வேண்டும் என்கிற காரணமே இல்லாமல், என்ன நடந்தாலும் அவனுக்கு அடி, என்ன நடந்தாலும் அவன் உதைபடுகிறான், எதுவுமே நடக்காவிட்டாலும் அவன் வதைபடுகிறான், அன்றாடம் ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு ஒரு பயத்தோடு தான் அவர்களுடைய காலையும் மாலையும் போய்கொண்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய அநியாயத்தில், அக்கிரமத்தில், அட்டூழியத்தில் நாம் எல்லாம் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோமே, இதை அந்த அல்லாஹ் பார்த்திருக்கவில்லையா என்று நமக்கு சிந்தனைகள் வரக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு வசனத்தில் அதற்கு பதில் கொடுக்கிறான். எப்படி? கத் ஹலத் மின் கபலிக்கும் சுனன், உங்களுக்கு முன்பு யாரு இந்த நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, இந்த நூற்றாண்டு மட்டுமல்ல 14 நூற்றாண்டுகளாக அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட இந்த குர்ஆன் எந்த காலத்தில் இறங்கியதோ அந்த காலத்திற்கு முன்பு வரை, கத் ஹலத் மின் கபலிக்கும் சுனன், இவ்வாறே உங்களுக்கு முன்பும் அல்லாஹுவினுடைய வழிமுறைகள் இப்படித்தான் சென்றிருக்கிறது. ஃபஸீரு ஃபில் அர்தி, பூமியில் கொஞ்சம் நீங்கள் சுற்றித் திரிந்து பாருங்கள், ஃபந்துரு கைஃப கான ஆகிபத்துல் முக்கதிபீன், பொய்ப்பித்தவர்களுடைய இறுதி முடிவு எப்படி இருந்தது என்று. இன்னைக்கு எப்படி நீங்க அநியாயம் செய்யப்படுகிறீர்களோ, அட்டுழியம் செய்யப்படுகிறீர்களோ, அத்துமீறப்படுகிறீர்களோ, அல்லது ஒடுக்கப்படுகிறீர்களோ, நசுக்கப்படுகிறீர்களோ, பிதுக்கப்படுகிறீர்களோ, என்னவோ இதே மாதிரி உங்களுக்கு முன்பு சென்ற சமூகத்திற்கும் நடந்திருக்கிறது. அதில் பொய்யர்களாக யார் வாழ்ந்தார்களோ, அநியாயக்காரர்களாக யார் வாழ்ந்தார்களோ, அவர்களுடைய இறுதி முடிவு மிகவும் மோசமாக இருந்தது. ஹாதா பயானுல் லின்நாஸ், அல்லாஹ் சொல்லிட்டு ஹாதா பயானுல் லின்நாஸ், இது மக்களுக்கான ஒரு விளக்கம். வஹுதன், இதுதான் நேர்வழி. வமௌஇதத்துல் லில் முத்தகீன், இரையச்சம் கொண்டவர்களுக்கு இது உபதேசமாகவும் இருக்கிறது சொல்லிட்டு, வலா தஹினு, நீங்கள் தைரியம் குன்றாதீர்கள், வலா தஹசனு, கவலையும் கொள்ளாதீர்கள், வ அன்தும்ல் அஅலௌனா இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் நீங்கள் தான் மேம்பட்டவர்கள். இந்த வசனத்தை வைத்து இஸ்லாமிய சமூகம் தன்னுடைய நிலைமையை கொஞ்சம் சிந்திக்க வேண்டுமா இல்லையா? இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அழகாக ஒரு தத்துவம் சொன்னார்கள். இந்த தத்துவம் எந்த அளவிற்கு உலமாக்களால், அறிஞர் பெருமக்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்றால், இமாம் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேரடி வார்த்தை அல்ல, ஆனால் நபித்துவத்தின் தரவுகளுக்கு, எப்படி நபித்துவத்தின் தரவுகள், நபித்துவத்தின் தரவுகள் என்றால் இது சம்பந்தமாக எதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அந்த நபித்துவத்தின் தரவுகளுக்கு ஏற்ப அந்த வாசகம் அமைந்திருக்கிறதுன்னு இந்த வாசகத்துக்கு விளக்கம் கொடுப்பாங்க. என்ன வாசகம் தெரியுமா? லை யுஸ்லிஹ அல்லது லை யஸ்லுஹ ஆகிரு ஹாதிஹில் உம்மா இல்லா பிமா ஸலுஹ பிஹா அவ்வலு ஹாதிஹில் உம்மா. இந்த உம்மத்தினுடைய ஆரம்பத்தில், உம்மத்துன்னு சொன்னா அதுக்கு ஒரு துவக்கம், அதுக்கு ஒரு முடிவு இருக்குது, அப்படிதானா? உம்மத்தே முஹம்மத் அப்படின்னா சஹாபாக்கள் அதனுடைய ஆரம்பம், தாபியீன்கள் அதற்கு அடுத்து வந்தவங்க, தபாவு தாபியீன்கள் அதற்கு மூன்றாம் தலைமுறை. இதே போன்று தலைமுறை தலைமுறையாக இன்றைக்கு நாம் உம்மத்துகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கியாமத்து நாள் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் வாழப் போகிறார்கள். இதிலே
முதலாவது உம்மத்தை அல்லாஹ் எதை கொண்டு சரிபடுத்தினானோ அல்லது முதலாவது உம்மத் எதை கொண்டு சீரானதோ அதை கொண்டு மட்டும்தான் அந்த உம்மத்தினுடைய கடைசி வரைக்கும் சீராகும். நோய் வந்துவிட்டால் மருத்துவம் பார்க்க வேண்டும், யாராக இருந்தாலும். நோய் வந்துவிட்டால் மருத்துவம் பார்க்க வேண்டும். இல்லை, எங்களுக்கு நோய் வரும், ஆனா நாங்க மருத்துவம் பார்க்க மாட்டோம், ஆனா எங்களுக்கு நோய் சரியாயிடும் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும். இல்ல, நாங்க படிக்க மாட்டோம், ஆனா பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? எப்ப படிச்சு டிகிரி வாங்கினா தான் உனக்கு வேலை கிடைக்கும். இல்ல, நாங்க படிச்சு டிகிரி எல்லாம் வாங்க மாட்டோம், ஆனா எங்களுக்கு பெரிய வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? எப்ப பாஸ்போர்ட் எடுத்தா தான் விமானம் ஏற முடியும்? நோ 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 நோ, நாங்கெல்லாம் அந்த காலத்து நவாபு வாரிசுகள், அந்த காலத்து இப்ராஹிம் சா வாரிசுகள், நாங்கெல்லாம் பாஸ்போர்ட் எடுக்காமயே விமானத்துல போவோம்னு சொல்ல முடியுமா? விசா வந்தாதான் பிரதர் வெளிநாட்டுல நீ ஒரு வேலைக்கு போக முடியும். இல்ல, நாங்கெல்லாம் முஸ்லிம்கள், எங்களுக்கு விசாவே தேவையில்லை, நாங்க அப்படியே போய் வெளிநாட்டுல ஒரு கம்பெனியில வேலைக்கு சேர்ந்துருவோம். முடியாது. பிறந்த குழந்தை யாராக இருந்தாலும் தாய்ப்பால் குடிக்க வேண்டும், குடித்தால் தான் அதற்கு நோய் எதிர்ப்பு சக்தி வரும். இல்ல, நாங்க தாய்ப்பால் எல்லாம் குடிக்காமயே எங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வரும்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதே போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், உங்களுக்கு முன் சென்ற சமூகத்தின் நிலைமைகளை பாருங்கள், அதில் மேம்பட்டவர்களும் உண்டு, வசதியாக வாழ்ந்தவர்களும் உண்டு, அதிகாரத்தில் இருந்தவர்களும் உண்டு, ஆட்சி செய்தவர்களும் உண்டு, சின்ன நிலப்பரப்பில் தங்களுடைய பயணத்தை துவங்கி மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை அமைத்தவர்களும் உண்டு, அதே போன்று அடிபட்டவர்களும் உண்டு, உதைபட்டவர்களும் உண்டு, வதைபட்டவர்களும் உண்டு, இரு கூறாக கிழிக்கப்பட்டவர்களும் உண்டு, ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டவர்களும் உண்டு. அப்ப அதனால் தான் அறிஞர்கள் இந்த வசனத்தை எல்லாம் வைத்து விளக்கம் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்கள், அப்ப முன் சென்ற சமூகத்தில் பலமாக வாழ்ந்த சமூகம் ஏன் பலமாக வாழ்ந்தது? அதற்கு காரணங்கள் இருக்கிறது. முன் சென்ற சமூகத்தில் சில பலவீனத்தோடு இருந்தார்களே, ஏன் பலவீனத்தோடு இருந்தார்கள்? அதற்கும் காரணம் இருக்கிறது. அப்படி நண்பார்ந்தவர்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், முஸ்லிம்கள் நீங்கள் மேம்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்றால் நீங்கள் ஈமானோடு இருங்கள். ஈமான் எல்லாம் நாங்க பெருசா திங்க் பண்ண மாட்டோம், அதெல்லாம் அறத பழசானது. வாழ்வதற்கு தேவையானதை சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் நீங்க மறுமைக்கே போறீங்க, எப்ப பார்த்தாலும் ஈமான் என்கிறீர்கள், எப்ப பார்த்தாலும் அகீதா என்கிறீர்கள். எப்ப ஈமானோடும் அகீதாவோடும் நீங்கள் இருந்தால்தான் உங்களுக்கு பாதுகாப்பு என்று அல்லாஹ் சொல்லும் போது அதை எப்படி பிரதர் நம்ம ஏத்துக்காம இருக்க முடியும்? ஈமானை பற்றி சிந்திக்க மாட்டோம், இபாதத்துகளை பற்றி சிந்திக்க மாட்டோம், வருடா வருடம் தர்காவை நாங்கள் உருவாக்கி வைத்துவிட்டு இஸ்லாமிய சமூகம் என்கிற பெயரில் பகிரங்கமாக இறைவனுடைய சாபமும் கோபமும் விழக்கூடிய விதத்திலே நாங்கள் இணை வைப்பு காரியங்களிலே ஈடுபடுவோம். குல்லு பிதாத்தின் தலாலா குல்லு தலாலத்தின் ஃபின்னார், ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று தூய்மையான முஸ்லிம்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்து, அப்பழுக்கற்ற முஸ்லிம்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்து, உயிர் மட்டுமல்ல உயிரோடு அவர்களிடத்தில் என்னவெல்லாம் இருக்கிறதோ எல்லாவற்றையும் யோசிக்காமல் சுவாசிக்காமல் அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருந்த ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டுதான் இதே மிம்பர் மேடையிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, குல்லு பிதாத்தின் தலாலா குல்லு தலாலத்தின் ஃபின்னார், எல்லா பிதாத்துகளும் வழிகேடு, எல்லா வழிகேடுகளும் நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும். ஆனால் கொஞ்சம் கூட கூச்சமே நாச்சமே இல்லாமல், கொஞ்சம் கூட லஜ்ஜமே வெட்க லஜ்ஜையோ வெட்கமோ இல்லாமல் விதாத்துகளை ரொம்ப பெருமையாக அரங்கேற்றிக் கொண்டே இருப்போம். ஆனால் அல்லாஹ்வின் உதவி மட்டும் வர வேண்டும் என்று நினைப்பது எப்படி நியாயம் சகோதரர்களே? ஆரோக்கியமான உணவை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீர்கள், தாய்ப்பாலை கொடுக்க மாட்டீர்கள், போஷாக்கு உணவை கொடுக்க மாட்டீர்கள், ஆனால் அவன் நன்றாக வளர வேண்டும் என்றால் எப்படி முடியும்? படிக்க மாட்டேன், வீட்டு பாடம் செய்ய மாட்டேன், அசைன்மெண்ட் பண்ண மாட்டேன், ஆனால் நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு நினைத்தா எப்படி முடியும்? உலகத்தில் நீங்கள் வகுத்து வைத்திருக்கிற சாதாரண விதிகளுக்கே, சாதாரண பாலிசிகளுக்கே ஒவ்வொரு வருடமும் உங்களுக்குள் ஒரு செயற்குழு போட்டு நீங்கள் முடிவெடுத்தால் அன்றாடம் மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இயல்பு கொண்டிருக்கிற நம்முடைய பாலிசிக்கே நம்ம என்ன செய்யறதில்லை, மாற்றங்கள் வைத்திருப்பதில்லை. ஒரு நிறுவனம் நடத்துகிறீர்கள், எல்லோருக்கும் வருட வருடம் நீங்கள் இன்கிரிமெண்ட் போட்டு விடுவீர்களா? எல்லோருக்கும் பதவி உயர்வை கொடுத்து கொண்டே இருப்பீர்களா? வச்சிருப்பீங்க 10-100 கண்டிஷன், எல்லாத்தையும் அவன் வந்து ஃபுல்ஃபில் செய்யணும், கரெக்டா வேலைக்கு வரணும், சொல்ற வேலையை செய்யணும், அவனுடைய டிபார்ட்மெண்ட்ல அவனுடைய தனித்தன்மை அவன் காட்டணும், அவன் யாருன்னு அவன் நிரூபிக்கணும், அவன் இல்லாட்டா வேலையே நமக்கு நடக்காது என்கிற ஒரு ஃபீலிங் வரணும். அவனுக்கு தான் பிரதர் இன்கிரிமெண்ட் போடுவீங்க, அவனுக்கு தான் நீங்க வந்து ப்ரொமோஷன் கொடுப்பீங்க, அடுத்தடுத்த முன்னேற்ற பாதையில் கொண்டு சொல்லுவீர்கள். அது பாட்டுக்கு வர அரபு மொழியில் ஒரு அற்புதமான பழமொழி இருக்கிறது, உஜூதுஹு கஅதமிஹி அதமுஹு கஉஜூதிஹி என்பார்கள்.
அவன் இருப்பதும் இல்லாததை போல்தான், அவன் இல்லாவிட்டாலும் இருப்பதை போல்தான். அப்படி ஒருத்தர் இருக்கிறான், கூப்பிட்டு கொடுத்துருவீங்களா வருஷம் வருஷம் இன்கிரிமெண்ட் அவனுக்கு? கூப்பிட்டு கொடுத்துருவீங்களா வருஷம் வருஷம் அவனுக்கு ப்ரொமோஷன்? நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல பிரதர், எங்க நிறுவனத்துல நீ வேலை பார்த்தா போதும், நீ சும்மா வந்தா போதும், நீ சும்மா பிங்கர் வச்சா போதும், இந்த உனக்கு மாச மாசம் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் கொடுத்துருவீங்களா? மனிதர்கள் நாம் வகுத்து வைத்திருக்கிற சட்டத்திலேயே இவ்வளவு ஸ்ட்ரிக்டாக நாம் இருக்கும் போது, இந்த உலகத்தை எல்லாம் படைத்ததே மறுமைக்காகத்தான் சொல்கிறான். இப்படி நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், இது அல்லாஹ்வின் பூமி, அவன் என்ன வகுத்து வைத்தானோ அதுதான் நடக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் தான் நபியாக அனுப்பப்பட்டதற்கு பிறகு நானும் மறுபடியும் இந்த இரண்டு விரல்களை போல அனுப்பப்பட்டிருக்கிறோம். அப்ப அல்லாஹ்வின் தூதரின் வருகைக்கு பிறகு இந்த பூமியில், இந்த பூலோகத்தில் எவ்வளவு பெரிய சம்பவங்கள் நடந்தாலும், அதை எல்லாவற்றையும் விட பெரிய சம்பவம் உலகத்தினுடைய அழிவு, மறுமையினுடைய துவக்கம் தான். மறுமைக்காக நம்ம இருக்கிறோம், மறுமையை நம்பி இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் அந்த நஸ்ர், அந்த உதவி, அந்த வெற்றி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பெறுவதற்கு எந்த ஒரு வேலையும் நாம் செய்வதற்கு தயாராக இல்லை என்றால் எப்படி முடியும் சகோதரர்களே? அல்லாஹ் வெற்றி கொடுக்காமல் எல்லாம் இல்லை, இதை விட நசுக்கப்பட்ட போதெல்லாம் அல்லாஹ் வெற்றி கொடுத்திருக்கிறான். சூரத்துல் பக்ராவை படித்து பாருங்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சரிதையில் சில குறிப்புகளை அல்லாஹ் குறிப்பிடுவான். தாலூத் என்கிற பெரிய ஒருவன் இருந்தான், மிகப்பெரிய அக்கிரமக்காரன், மிகப்பெரிய அட்டூழியக்காரன். அவனை பற்றி வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதும் போது சொல்லுகிறார்கள், அவனிடத்தில் இருக்கிற படையும் பட்டாளமும் எண்ணப்பட முடியாத அளவிற்கு அவன் வைத்திருந்தான். மிகப்பெரிய பெரும்பான்மையோடு வாழ்ந்தான். அவனிடத்தில் இருக்கிற அரசு இயந்திரமும், அவனிடத்தில் இருந்த மிலிட்டரியும், அவனிடத்தில் இருந்த ராணுவமும் அவனுக்கு தலை தெரிக்க அவனுக்கு ஆணவத்தை கொடுத்தது. அப்படிப்பட்ட சூழலில் வாழ்ந்தான். அவனுக்கு அல்லாஹ் யாரை கொண்டு முடிவை கட்டினான் தெரியுமா? உங்களுக்கு தெரியும், ஜாலூத் என்கிற அவனை தாலூத் என்பவர் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கதையை முடிக்கிறான். அவருடைய பேர் ஜாலூத். சரியா, அந்த ஜாலூத் என்கிற கொடுங்கோலனை தாலூத் என்கிற ஒரு சாதாரண நபரை கொண்டு அல்லாஹ் முடிக்கிறான். யார் அவர்? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய படையில் ஒரு சிப்பாயாக இருந்த அவர் என்ன ஒரு பதவியில் இருந்து விட்டார், என்ன ஒரு பொருளாதார நிலையில இருந்து விட்டார்? ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு சாதாரண நபர். ஆனால் அல்லாஹ் அவருக்கு உடலில் பலத்தை கொடுத்திருந்தான், சிந்தனையில் அறிவை கொடுத்திருந்தான். அதன் விளைவு அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை தலைவராக்கினான். அந்த தலைவராக்கிய அவர் அவருடைய வீரதீர செயல்களால் அந்த யாரு ஜாலூத் என்பவன் கடைசியில் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கரத்தினால் கொல்லப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியை கொடுத்தான். அப்ப முன் சென்ற சமூகமும் நசுக்கப்படும் போது, ஒடுக்கப்படும் போது, அக்கிரமத்திலே ஆழ்த்தப்படும் போது, அத்து மீறப்படும் போது, அட்டுழியத்திற்குள்ளாக்கப்படும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியை கொடுத்திருக்கிறான். ஆனால் அந்த வெற்றிக்கு காரணத்தை வைத்திருக்கிறான். அப்ப அந்த வெற்றிக்குரிய காரணத்தை பற்றி இஸ்லாமிய சமூகம் இன்றும் சிந்திக்காமல் இருந்தால் எப்படி நமக்கு வெற்றி கிடைக்கும்? நண்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய வேதம் பொய் அல்ல, அதானே? அல்லாஹ்வுடைய வேதம் பொய்யே அல்லது, பொய் இல்லாத ஒன்று இந்த உலகத்தில் இருக்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய வேதம் மட்டும் தான். அதனால் தான் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் சொல்லப்படுகிறது, ஃபைன் அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ். எப்படியே ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு நினைவூட்டப்படுகிறது, ஃபைன் அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், வார்த்தையில் உண்மையானது, பொய்யே கலக்காதது, கலப்படமே இல்லாதது. முக்காலத்திற்கல்ல 300 யுகம் வந்தாலும் கொஞ்சம் கூட மாற்றத்திற்கு ஆளாக்கப்படவே செய்யாதது அல்லாஹ்வுடைய வேதம். அப்ப அந்த அல்லாஹ்வுடைய வேதத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. வலா தஹினு வலா தஹ்சனு வஅன்தும் அலஊன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் தைரியம் இழந்து விடாதீர்கள், கவலை கொள்ளாதீர்கள். யாருக்கு சொல்லப்பட்டது? சஹாபாக்களுக்கு சொல்லப்பட்டது. அப்படித்தானே? சஹாபாக்களுக்கு சொல்லப்பட்டது. ஈமானுக்கு அடையாளம் என்று இன்றைக்கு வரைக்கும் நாம் யார் சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? ஈமான் என்று நாம் சொன்னாலும் யாரை போல் ஈமான் கொள்வது என்கிற பேச்சு இருக்கிறது. எல்லா பேரும் தன்னை மூமின் என்கிறான், எல்லா பேரும் நாங்களும் குரானின் படிதான் இருக்கிறோம், ஹதீஸின் படிதான் இருக்கிறோம் என்கிறான். ஹதீஸையே மறுப்பவன் கூட, நானே அகுலு குரான், குரானுடைய மக்கள் நாங்கள் தான் என்கிறார்கள். நீ சமுதாயத்தில் போட்டு ஒருத்தனுக்கு ஒருத்த பிரிஞ்சுக்கிட்டு இருக்காதே, நீங்கள் ஈமான் கொண்டதை போல் அவர்கள் ஈமான் கொண்டால் தான் அவர்கள் நேர்வழியில் ஒரே வரியில் எல்லாம் முடித்து விட்டான். எத்தனை சட்டங்களை கொண்டு வந்தாலும், எத்தனை கொள்கைகளை கொண்டு வந்தாலும், எத்தனை கோட்பாடுகளை கொண்டு வந்தாலும், சஹாபாக்களிடத்தில் இருக்கிற அந்த சலஃபு சாலிஹீன்களிடத்தில் இருந்த அந்த கொள்கை உங்களிடத்தில் இருந்தால் தான் அது ஈமான். அந்த ஈமான் உங்களிடத்தில் இருந்தால் தான் நீங்கள் நேர்வழி பெற்றவர்கள். அந்த நேர்வழி உங்களிடத்தில் இருந்தால் தான் பாதுகாப்பு. நேர்வழியை பற்றி சிந்திப்பதில்லை, தௌஹீதை பற்றி சிந்திப்பதில்லை,
தௌஹீதை பற்றி யாராவது பேசினால் அவர்களை பிற்போக்குவாதிகள் என்பது, வாழ தெரியாதவர்கள் என்பது, ஒத்து போக தெரியாதவர்கள் என்பா. ஒட்டுமொத்த இஸ்லாமிய தலைவர்களும் ஒரு வருஷம் சிந்திச்சு தான் பாருங்களேன். எல்லா இஸ்லாமிய தலைவர்களும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஓகே, ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நம்ம பிரச்சாரம் மட்டுமே பண்ணுவோம், தௌஹீதை மட்டுமே சொல்லுவோம், எல்லாரும் சஹாபாக்கள் ஈமான் கொண்டதை போல் அந்த அகீதாவின்படி வருவோம் ஒரு முடிவெடுத்து தான் பாருங்களேன். அதுக்கு தயார் இல்லை. அதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், இதை நீங்கள் செய்தால் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இப்படி செஞ்சதுனாலதான் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சது. இப்ப ஒரு கேள்வி வரும், ஏப்பா அப்ப நீங்க எல்லாம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறீங்க, அப்ப நீங்க பண்ற பிரச்சாரத்தை வச்சு அல்லாஹ் வெற்றியை கொடுக்க மாட்டானா? இதுக்கும் பதில் இருக்கு பிரதர். ஒண்ணும் இல்ல, இப்ப நீங்க ஒரு எஜுகேஷன் மினிஸ்ட்ரியை வச்சிருக்கீங்க, கல்வி அமைச்சகம் உங்களில் ஒருவரிடத்தில் இருக்கிறது. நீங்க வந்து ஒரு சர்க்குலர் கொடுக்கறீங்க, எப்படி நீங்க நடத்துற அந்த கல்வி ஸ்தாபனத்தில் 30% அவங்க வந்து ரிசல்ட் நீங்க காட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு லைசன்ஸ் ரினியூ செய்யப்படும் சர்க்குலர் கொடுக்கறீங்க. இப்படி 100 பேர் உங்ககிட்ட இருக்கிறான், 30 பேர் நீ அதில் பாஸ் ஆக்கினாதான், குறைஞ்சபட்சம் 30 பேர் அதில் நீ பாஸ் ஆக்கினாதான் உனக்கு வந்து லைசன்ஸ் ரினியூ செய்யப்படும். நீங்க கவர்மெண்ட்ல இருந்து சர்க்குலர் கொடுத்துட்டீங்க, நான் கல்வி ஸ்தாபனம் நடத்துறேன், என்கிட்ட 25 பேர் தான் பாஸ் ஆகிருக்கிறான், இப்ப என் நிலைமை என்ன? 30 பேர் என்னால பாஸ் பண்ண முடியலன்னா எனக்கு லைசன்ஸ் ரினியூ ஆகாது. 25 பேர் படித்தானே அவனுடைய நிலைமை என்ன? அப்ப 25 பேர் பாஸ் ஆகிருக்கிறானே அவனுக்கு அநியாயம் இல்லையா? என்ன செய்ய முடியும்? உங்களில் அநியாயக்காரர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ்வின் சாபம் வரும் என்று நினைத்து விடாதீர்கள். குர்ஆனுடைய கட்டளை, உஹதி யுத்தத்திலே தவறு செய்தது என்னவோ, யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நியமிக்கப்பட்ட அந்த அம்பியை இவர்கள், இங்கே நில்லுங்க, இங்க இருந்து என்ன நடந்தாலும் வந்துடாதீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டளையை மீறி தவறு செய்தது என்னவோ அவர்கள் தான். ஆனால் அடி விழுந்தது யாருக்கு? தலை உடைந்தது யாருக்கு? ரத்தம் கசிந்தது யாருக்கு? 70 பேர்கள் கொல்லப்படுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பூ உடல் பொன்மேனி ரத்தம் பார்க்கிறது. அப்போ சமூகத்தில் எங்கேயோ யாரோ ஒரு தப்பு செய்தாலும் பாதிக்கப்படுவது என்பது எல்லோருக்கும் என்பதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதன் மூலம் உங்களுக்கு உணர்த்துகிறான். அடிபடுவது என்பதோ என்னவோ கையில் தான், ஆனால் கண்கள் கண்ணீரை வடிக்கும், உங்களுடைய இதயம் அதை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருக்கும், உங்களுடைய ஏனைய உறுப்புகள் இயங்காததை போல இருக்கும். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உறுப்புகள் இருக்கிறதே, ஒரே ஒரு விரல் துண்டிக்கப்பட்டு விட்டால், ஒரு விரல் தானே துண்டிக்கப்பட்டு விட்டது, மற்ற ஏனைய உறுப்புகள் எல்லாம் என்னிடத்தில் நன்றாகத்தானே இருக்கிறது என்று தத்துவம் பேசுவீர்களா? இந்த விரலை நினைத்து ஏனைய 4 விரல்களும் இயங்காமல் இருக்குமா? கண்கள் பார்க்க முடிந்தும் பார்க்க முடியாத ஒரு பலவீனத்திலே இருக்குமா? அதே போன்றுதான் சகோதரர்களே, சமூகம் ஈமானுக்குள் வராத வரை அந்த சமூகம் வெற்றியே பெறாது. எல்லாரும் நினைத்தா தமிழ்நாட்டிலே நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம், தென்னிந்தியாவிலே பாதுகாப்பாக இருக்கிறோம், வட இந்திய முஸ்லீம்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். அதற்கு 1000 பேர் 1000 காரணம் சொல்லட்டும், உண்மையான காரணம் என்ன தெரியுமா? தென்னிந்தியாவில் தான் கொஞ்சமாவது தாவா நடந்து கொண்டிருக்கிறது, தென்னிந்தியாவில் தான் அந்த ரிவர்ஷன் என்பது நடக்கிறது. தாவா என்றால் முஸ்லீம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை நோக்கி வருவது. உலக அளவில் ஆப்பிரிக்க நாடுகளிலும் இந்திய நாடுகளிலும் தான் ஓரளவிற்கு கணிசமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதிலும் நீங்கள் ஆய்வு செய்து பார்க்கும் போது தென்னிந்தியாவில் தான் அல்ஹம்துலில்லா இஸ்லாத்திற்கு வருவது, தாவா செய்வது, இஸ்லாமிய கருத்துக்களை பிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது நடந்து கொண்டிருக்கிறது. வட இந்தியாவில் அப்படி ஒரு வாடையே வீசுவதாக யாரும் நினைத்து பார்க்க முடியாது. நான் வட இந்திய அறிஞர்களோடு வாழ்ந்தவன், அவர்கள் எல்லாம் என்னிடத்தில் சொன்னது இங்கேதான் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நான் முஸ்லிம்ஸ் புரோகிராம் எல்லாம் இப்படி நீங்கள் நடத்துகிறீர்கள், உங்களிடத்தில் முஸ்லிம்கள் எல்லாம் பிற மதத்திலிருந்து வருகிறார்கள், எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. எங்கள் ஊரில் முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக இருப்போம், காஃபிர்கள் காஃபிர்களாக இருப்போம், பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நன்றாக சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் நன்மை ஏவுங்கள், தீமையை தடுங்கள், உங்களுக்கு பாதுகாப்பு. அதை பத்தி சிந்திக்கிறதில்ல. உண்மையான அகீதாவை கொண்டு வாழுங்கள், உண்மையான ஈமானோடு இருங்கள், அதை பற்றி நம்ம சிந்திக்கிறதில்ல. இபாதத்திலே ஈடுபடுங்கள், நன்மையை ஏவி தீமையை தடுங்கள். எவ்வளவு வசனங்கள் வருகிறது நண்பார்ந்தவர்களே, எவ்வளவு வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹுல்லதீன, உங்களில் ஈமான் கொண்டு நற்கருமங்கள் யாரெல்லாம் புரிகிறார்களோ, உங்களுக்கு முன்னாடி உள்ள உங்களுக்கு நான் வாய்ப்பையும் அதிகாரத்தையும் தந்ததை போல் உங்களுக்கும் தருவேன். அப்ப முன் சென்ற சமூகத்தை எல்லாம் பாருங்கள் பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்வது என்ன? சுற்றுலா செல்வதற்கு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஃபசீரு ஃபில்லர்தி என்கிற வாசகத்தை வைத்துக் கொண்டு அல்லாவே சொல்லிவிட்டான், பூமியில் சுற்றி பாருங்கள், அதனால் நான் சுற்றுலாவிற்கு போகிறேன், போனவரிடம் அமெரிக்காவிற்கு போனேன், அடுத்த வருடம் அர்ஜென்டினாவிற்கு போவேன், முந்தைய வருடம் ஆப்பிரிக்காவிற்கு போனேன் என்று ஊர் சுற்றுவதற்கு சொல்லப்பட்ட வாசகம் அல்ல இது. உன்னை நீ யார் என்று சிந்திப்பதற்காக சொல்லப்பட்ட வாசகம். பதரு போரில் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றி கொடுத்ததற்கு பின்னால் காரணம் உண்டு, உஹது போரிலே அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு பின்னடைவை கொடுத்ததற்கும் காரணம் உண்டு, அதை சிந்தித்து பாருங்கள் என்கிறான் அல்லாஹ்.
அதை சிந்தித்து பாருங்கள் என்கிறார். சும்மா வாட்ஸ்அப்பில் வருவதையெல்லாம் இப்படி ஆகிவிட்டது அப்படி ஆகிவிட்டது என்று வெறுமனே வாட்ஸ்அப்பில் வருவதை வாந்தி எடுப்பதனால் எந்த பிரயோஜனமும் சமூகத்திலே நடக்காது. ஒவ்வொருவரும் 10 பேரை மனதிற்குள் கொண்டு வாருங்கள், அந்த 10 பேரை திருத்த வேண்டும் என்கிற முடிவுக்கு வாருங்கள். கொள்கை ரீதியாக ஒவ்வொருத்தரும் எல்லாரும் இதெல்லாம் ஒரு பெரிய சமூக புரட்சி, எல்லாரும் சேர்ந்து எப்படி முடியும்? ஒவ்வொரு தனிநபரும் நினைத்தால் முடியும். உங்களுக்கு தெரியும், உங்கள் குடும்பத்தில் உங்கள் உறவுக்காரர்கள் எவ்வளவு பேர் இன்னும் அந்த சிறுக்கிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள், இன்னும் வருடாவரணம் கந்தூரி என்று அதற்கு பின்னால் அழைந்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் இந்த முகர்ண மாதம் வந்துவிட்டால் மிகப்பெரிய அனாச்சாரங்கள் விதத்துகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி ஒரு 10 பேரை தேர்ந்தெடு, அவன் அல்லாவின் முன்னிலையில் நிறுத்து, அவங்க கிட்ட கொண்டு போய் சேரு இந்த கருத்து என்கிற ஒரு முடிவிற்கு வந்தால் இந்த சமூகத்தில் சகல மாற்றங்களும் தானாக ஏற்படும் என்று பார்த்தவர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா இடங்களிலும் காரணங்களை சொல்லிக் கொடுக்கிறான். இன்னல் அர்த லில்லா, இந்த பூமி அல்லாஹ்வுக்குரியது. அதுல மாற்று கருத்து இருக்கா? இல்ல. யூரி சுஹா மையஷா மின் இபாதிஹி, அவன் அடியார்களில் தான் ஆடியவர்களுக்கு தருகிறான். வல் ஆகிபத்து லில் முத்தகீன், ஆனால் இறுதி வெற்றி என்பது, இறுதி நல்ல முடிவு என்பது எப்போதும் இரையச்சம் கொண்டவர்களுக்கு தான். அப்ப இரையச்சத்தின் பக்கம் மக்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்கிற முடிவுக்கு என்றைக்கு நாம் வருகிறோமோ அப்போதுதான் பாதுகாப்பு. என்னதான் இப்போது நடைபெறக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாம் என்ன தீர்வை யோசித்தாலும் அந்த தீர்வு தற்காலிக தீர்வாகத்தான் இருக்குமே தவிர ஒரு நிரந்தரமான தீர்வாக இருக்க வேண்டும் என்றால் அன்பார்ந்தவர்களே இறையச்சத்தின்படி மக்களை ஒன்று சேர்க்க வேண்டும். அதுதான் நம்முடைய தலையாய கடமை. எங்க இந்த பூமி அல்லாஹ்வுக்குரியது நம்புறோம், வானம் அல்லாஹ்வுக்குரியது நம்புறோம், காற்று மழை நீர் நெருப்பு எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது என்று நம்புறோம். ஆனா உலக வாழ்க்கை என்று வரும்போது அது எனக்குரியது, என் சிந்தனைக்குரியது, ஏன் எப்ப பார்த்தாலும் நீங்க வானத்துக்கு மேலையும் பூமிக்கு கீழையும் போறீங்கன்னு அதை எள்ளி நகையாடினால் அல்லாஹ் எப்படி விடுவான்? சகோதரர்களே, தப்பு செய்கிற உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கண்டிக்கவே மாட்டீர்களா? தப்பு செய்கிற உங்கள் பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அடிக்கவே மாட்டீர்களா, ஏசவே மாட்டீர்களா? 10 மாசம் சுமந்து பெற்றெடுத்தது நீங்க தானே, அந்த பிள்ளையின் சிரிப்புக்காக அந்த பிள்ளையின் மகிழ்ச்சிக்காக சகல தியாகங்களையும் செய்வது நீங்கள் தானே. ஆனால் அதே பிள்ளைகள் தப்பு செய்தால் கண்டும் காணாமல் நாம் இருப்பதில்லையே, அதே பிள்ளைகள் அநியாயம் செய்யும் போது நாம் கண்டும் காணாமல் இருப்பதில்லையே. அடிக்க வேண்டிய நேரத்திலே அடிக்கிறோம், ஏச வேண்டிய நேரத்திலே ஏசுகிறோம், திட்ட வேண்டிய நேரத்திலே திட்டுகிறோம், தண்டனைகள் கொடுக்க வேண்டிய நேரத்திலே தண்டனைகள் கொடுக்கிறோம். அற்ப சொற்ப மனிதர்கள் மலத்தை ஜலத்தை சுமந்து கொண்டிருக்கிற நமக்கு நம்ம இப்படி ஒரு பாலிசி வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அனைத்தையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்துக் கொண்டிருக்கிற சர்வசக்தி மிக்க தௌஹீது ருபூபியால் உலூஹியால் அஸ்மாய் வஸிஃபாத்துக்குரிய மாட்சிமைக்குரிய அரிசுக்குரிய அந்த அல்லாஹ் அவனது பாலிசியை எப்படி சகோதரர்களே விடுவான், எப்படி விடுவான் யோசித்து பாருங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் தன்சுருல்லாஹ் யன்சுருக்கும், இன் தன்சுருல்லாஹ் யன்சுருக்கும், நீங்கள் அல்லாஹ்விற்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். உதவி செய்தோடு மாத்திரமல்லாமல் யுஸப்பே தாக்குதாமகும், உங்களுடைய பாதங்களை அவன் உறுதிப்படுத்துவான். அப்ப அல்லாஹ்க்கு நம்ம சமுதாயம் என்ன உதவி செய்யுது? அல்லாஹ்வுக்கு செய்யற உதவினா என்னங்க? அல்லாஹ்வுக்கு செய்யற ஒரே உதவி அவனுடைய மார்க்கத்தை கொண்டு போய் அடுத்த ஆளுகளுக்கு சேர்க்கிறது. நாம் தொழுவது அல்லாஹ்வுக்கு செய்யற உதவியா? அது நீ அல்லாஹ்வுக்கு செய்கிற என்னது பணி, அல்லாஹ்வுக்கு செய்யற டியூட்டி, அல்லாஹ்வுக்கு செய்யற கடமை. நோன்பு வைப்பது அல்லாஹ்வுக்கு செய்கிற கடமை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின்படி மக்களை அழைப்பது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொண்டு போய் பிறரிடத்திலே சேர்ப்பது, இறை நினைவு இல்லாமல் இருப்பவரிடத்திலே இறை நினைவை உண்டு பண்ணுவதுதான் அல்லாஹ்வுக்கு செய்கிற சேவை, அதுதான் நீங்கள் அல்லாஹ்வுக்கு செய்கிற உதவி. இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் விசபி தக்தாமக்கும். இன்னொரு வசனத்துல வல யன்சுரன்னல்லாஹு மையன்சுருஹு, வல யன்சுரன்னல்லாஹு மையன்சுருஹு, அல்லாஹ்வுக்கு உதவி செய்கிற எல்லோருக்கும் அல்லாஹ் நிச்சயம் கட்டாயம் உதவி செய்வான். வல யன்சுரன்னஹு, அரபு இலக்கணத்தில் ல யன்சுரன்ன என்று வந்துவிட்டால் மாற்றமே இல்லாத சந்தேகத்திற்கு இடமில்லாமல் உறுதிப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, எம்பசைசிங் என்பார்கள், எம்பசைஸ் செய்து உறுதிப்படுத்தி, எந்த ஒரு சின்ன சிங்கிட்டும் உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது என்பதற்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய வாசக அமைப்பை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருமறை குர்ஆனில் அவ்வளவு அற்புதமாக அவ்வளவு வளமாக அவ்வளவு நயமாக சொல்கிறான். ஆனால் இவைகளை பற்றி எல்லாம் நாம் சிந்திப்பதில்லை. யாராவது ஒரு முஸ்லீம் அல்லாதவன் இஸ்லாத்தை பற்றி ஏதாவது ஒரு சின்ன கருத்தை சொல்லிவிட்டாலா அவர் இஸ்லாத்தை பற்றி அப்படி சொல்லிவிட்டார் என்று புலங்காகிதம் அடைகிறீர்கள். இந்த இஸ்லாத்திற்கே ஓனர், ரியல் ஓனர், ஒன்லி ஓனர் அல்லாஹ் சொல்லுகிறான். இதை நம்ம கேட்காட்டா எப்படி நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும்? தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, கரந்தமால் மடிபுகாது, கருவாடு மீனாகாது, கதறிடித்தால் தைக்க முடியாது, கரும்பிலே காரம் விராது. அதே போன்றுதான்
அல்லாஹ்வின் கட்டளைகளை புறந்தள்ளிவிட்டால் நாம் கரையேறவே முடியாது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக நமக்கு சொல்கிறான், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்றால், உங்களுக்கு பாதுகாப்பு வர வேண்டும் என்றால் இப்படி இப்படி எல்லாம் இருங்க, இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு. அப்ப அதையெல்லாம் நான் கேட்க மாட்டேன், அதன்படியெல்லாம் வாழ்வதற்கு நான் தயாராக மாட்டேன், நான் என்ன நினைக்கிறேனோ அப்படிதான் இருப்பேன், பாரம்பரியமா எங்க ஊர்ல நாங்க எப்படி இருந்தோமோ அப்படிதான் இருப்போம் என்று இன்னும் எல்லோரும் மல்லு கட்டி கொண்டு பிடிவாதம் பிடித்துக் கொண்டு இந்த மார்க்கத்தின் உபதேசங்களையும் உபன்யாசங்களையும் ஏதோ ஒன்று என்று நான் நினைத்துக் கொண்டு போனால் இறுதி வரைக்கும் அடிபட்டு உதைப்பட்டு கொண்டும் தான் நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கும். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிலெல்லாம் அவனுடைய உதவியும் அவனுடைய வெற்றியும் இருப்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறானோ அதன்படி அதன் வழியில் வாழக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று வேண்டி இந்த ஜும்ஆவினுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தஃஃபிருல்லாஹ லி வ லகும் வஸ்தஃஃபீஹி அன்னி வ அன்கும் வஸ்தஃஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. بارد سوادر الغلي அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வேதத்தின் வாயிலாக அவனுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாயின் வழியாக இஸ்லாமிய சமூகம் பாதுகாப்பு பெறுவதற்கு என்னென்ன வழிகள் எல்லாம் உண்டோ அதையெல்லாம் அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான். அதை எடுத்து நடப்பதும் அதை கண்டுகொள்ளாமல் இருப்பதும் அவரவர்களுக்கு அல்லாஹ் தேர் உரிமையை கொடுத்து விட்டான். ஏனென்றால் இது போன்ற கட்டளைகளை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு ஒரு வசனத்தில் இதையெல்லாம் நான் கண்டுகொள்ள மாட்டேன் என்று நீங்கள் முடிவெடுத்து முகம் திருப்பிக் கொண்டால் யஸ்தபுதில் கௌமன் கைரக்கும் ஸும்ம லா யகூனு அம்ஸாலக்கும் அல்லாஹ் உங்களை நீக்கிவிட்டு உங்களுக்கு பதிலாக வேறொரு சமூகத்தை கொண்டு வருவான், நிச்சயமாக அவர்கள் உங்களை போல் இருக்க மாட்டார்கள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை நமக்கு வெற்றிக்குரிய வழியாக சொல்கிறானோ, அல்லாஹ்வுடைய வேதம் வெற்றிக்குரிய வழியாக எதை நமக்கு சொல்லுகிறதோ அதன்படி வாழ்ந்தால் மட்டும்தான் ஈருலகிலும் நமக்கு வெற்றி என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை எடுத்து நடக்காததனால் அதை கண்டுகொள்ளாமல் இருப்பதனால் பாதிப்பு என்பது நிச்சயமாக நமக்குத்தான். இன்னொன்றையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், நாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறோம், தொழுகிறோம், எல்லாம் செய்கிறோம், ஆனாலும் நமக்கு பாதிப்புகள் வந்தால் என்ன செய்வது, அதற்கு என்ன மாதிரியான நற்கூலிகளை தர வேண்டுமோ அதை அல்லாஹ் நமக்கு நிச்சயம் தந்து விடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஒரு பர்ஃபெக்டாக இந்த உலகத்தில் யாராவது வாழ்ந்துட முடியுமா? அந்த தூதருக்கும் சோதனைகள் வந்திருக்கிறது. அந்த தூதரும் இந்த உலகத்தில் 63 வயது வரைக்கும் தான் வாழ்ந்திருக்கிறார். அதனால் வாழ்க்கையின் முடிவு என்பது அல்லாஹ்வால் இறுதி செய்யப்பட்ட ஒன்று. உலகத்தில் எந்த ஒன்றும் நமக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை நமக்கென்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்ற அந்த தவணையை கூட்டி விடவோ குறைத்து விடவோ முடியாது. இருந்தாலும் ஒட்டுமொத்தமான சமூக பாதுகாப்பு எனும் போது அதை குறித்து சிந்திப்பதும் அதை குறித்து கவலை கொள்வதும் எல்லா முஸ்லிமின் மீதும் சுமத்தப்பட்டிருக்கின்ற ஒரு கடமை என்பதை கருத்திலே கொண்டு எது மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதலோ எது மார்க்கத்தினுடைய உபதேசங்களோ அதன்படி இறுதி வரை உறுதியோடு வாழ்வதற்குண்டான நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று வேண்டி இந்த ஜும்ஆவினுடைய இரண்டாம் உரையை நிறைவு செய்கிறேன். إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.